பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 10ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 28ஆம் நாள் சிவராத்திரி திருவோணம் இன்றைக்கு சீனிவாச பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன், சந்திரன். 6 கிரக சேர்க்கை மகரத்தில் அமைந்துள்ளது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்ற ஒரு அதி உன்னதமான நாள். சிவராத்திரி என்பதால் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிவாலயங்களுக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றி சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்வது நற்பலன்களை தரும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். காலில் சிறு வலிகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அலைச்சலும் குழப்பமும் தோன்றும். உடன் இருப்பவர்கள் பற்றிய கருத்துக்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நன்மையளிக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்க என்ன செய்ய வேண்டும்? 9 சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று, அதாவது ஆஃப்டர் 6 சனிக்கிழமையில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். 9 சனிக்கிழமை விடாமல் போகணும். நீங்கள் தான் போகணும். யாருக்கு திருமணம் ஆகணுமோ திருமணம் ஆகக்கூடிய அன்பர்கள் தான் போகணும். போயிட்டு வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். மேஷராசி அன்பர்கள், சார் எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அது திரும்பி வரலை, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், வருவதை பாருங்கள். நீங்கள் கொடுத்த பொருள், நீங்கள் எதை நினைத்து கொடுக்கிறீர்களோ அது திரும்பி உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும், அலைச்சல்கள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் உண்டாகும். கலைப்பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஆதரவும் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஏஜென்சி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். படித்தால்தான் உயர்வு பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் மட்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மோட்டிவான பீப்புள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மிகப்பெரிய சாதனை புரிவீர்கள். உங்களுடைய பெயரை வைத்து பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லது அதிக அளவில் நடக்கும். அதனால் விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி அன்பர்கள், விநாயகர் வழிபாடு செய்வது, அது வந்து படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நீங்கள் செய்கின்ற தொழிலில்
முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உயரதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் செயல்பாடுகளில் சோர்வும் உண்டாகும். பெண்களுக்கு பொதுவாக இந்த கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் வந்து சேரும். அதனால் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது மிகப்பெரிய உத்தமம். மிதுனராசி என்பர்கள் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சுய புத்தி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இருக்காது. தவறான முடிவை தான் எடுப்பாங்க மிதுனராசி என்பர்கள் எப்பொழுதுமே. ஆகையால் பெரியோர் சொல்படி கேட்டு நடப்பது மிகப்பெரிய உத்தமம். பெண் பிள்ளைகளாக இருந்தால் அடக்கம் தேவை. ஆண் பிள்ளைகள் ஒரு 4-5 நபர்களை கன்சல்ட் செய்வது நன்மை பயணிக்கும். திருவற்றியூர் வடிவுடை அம்மனை தரிசனம் செய்து வேண்டி வர நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் பழைய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு உண்டாகும். நுட்பமான செயல்பாடுகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும். கடகராசி அன்பர்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி வர நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கடகராசி என்பர்கள் எப்பொழுதுமே சகோதர சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடகராசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தம்பியாக இருந்தாலும் அந்த உறவு முறை எப்பொழுதுமே நல்லா இருக்காது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும். ஏன்னா இவங்க ஒழுங்காக இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய ரிசர்ச்சில் சொல்கிறேன், விட்டு கொடுத்து செல்லுங்கள் கடகராசி என்பர்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இந்த வன்மம் கிரெட்ஜிலாம் வச்சு மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. இந்த பரிகாரம்லாம் தூக்கி தூர போடுங்க. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாது. மனதை செம்மையாக வைத்து கொள்ளுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வேற எந்த பரிகாரமும் கிடையாது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நுணுக்கங்களை அறிவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, மனதிற்கு நெருக்கமானவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகளும் பணிகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களுடன் கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்கள், இப்பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஊர் சுத்தணும்னு நினைப்பாங்க சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவியின் பேச்சை கேட்டு கன்சல் செய்து வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா சிம்மராசி என்பர்கள் தான் தோன்றித்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சட்டுன்னு கோபம் வரும். அதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு.
இதில் ஒரு 50% பேருக்கு காதல் திருமணம் அமையாது. அதுதான் இந்த சிம்மராசியோட ஒரு டிராபேக்கு. உயரணும், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உழைக்கணும் சார். நான் உழைக்கிறேன் ஆனால் உயர முடியலையே சார் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நரசிம்மனினுடைய ஸ்லோகம் இருக்கிறது, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. இந்த ஸ்லோகத்தை தினமும் 9 முறை பிரார்த்தனை செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்களை வகுப்பீர்கள், பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள், உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய முயற்சிகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும், கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும், உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் சுபவிரயங்களும் உண்டாகும், பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள், நவீன கருவிகளை பயன்படுத்துவதில் சற்று விழிப்புணர்வு வேண்டும். கன்னியாராசி அன்பர்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கு உங்களை தேடி மிகப்பெரிய பொருள் ஒன்று உங்களை வந்து சேரும். ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். கன்னியாராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டான நாள் சார் இன்றைக்கு. துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்களின் மூலம் ஆதாயமும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும், வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும், வாரிசுகள் உங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள், வாழ்க்கை துணைவர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடும், பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும், மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஆசிரியரின் வழிகாட்டுதலும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள், அவர்களுக்கு இன்றைக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைச்சிட்ருக்கோம், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஒன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். அது பிஎஃப்ஆ இருக்கலாம், இல்லைனா ஒரு சேலரியில் ஒரு பங்கு முன்கூட்டியே கொடுக்கலாம் உங்களுக்கு, இல்லை எப்படியாவது ஒரு பெருந்தொகை உங்களை வந்தடையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், முயற்சிகள் ஈடேறும். விருச்சிகராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய வெற்றி கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களின் கருத்துக்களை மதிப்புகள் கிடைக்கும் சார். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். ஒப்பந்தம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு மறையும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்கள், சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த 7.5 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு எதுவுமே முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க சொல் பேச்சை கேட்க வேண்டும். உங்களுடைய நலன் விரும்பிகள் யாராவது இருந்தால் அவர்களிடம் கன்சல்ட் செய்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமே. அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறாக தான் எடுப்பீங்க, தவறுதான முடிவைத்தான் நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகராசி என்பர்கள் இப்போ படாத பாடுபடுத்தி எடுக்கும்,
எங்களுக்கு தான் ஏழரை சனி முடிஞ்சு போச்சே சார், என்ன சார் படாத பாடுபடுத்தி எடுக்கணும்னா, நீங்கள் எதையுமே முழுசாக செய்யாத ஒரு ராசினா விருச்சிக ராசி தான், அரைகுறையாக விட்டுட்டு வருவாங்க. அது ஒரு 70% பேர் அப்படி தான், மீதமுள்ள 30% தான் ஒழுங்காக செய்வாங்க. இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை உச்சரிக்க தெளிவு பிறக்கும். நீங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கு முருகர் வழிகாட்டுவார். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மந்திரம்தான் ஓம் சரவண பவ. அதிசதிசை வடக்கு எண் 9, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, திடமான நம்பிக்கையுடன் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனம் சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ஒரு பிளாட்டு இல்லைன்னா இடம் வந்து இப்போ சேல்ஸ் ஆகிடும். அதை வைத்து கொண்டு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி தனுசு ராசி என்பர்கள் செல்வார்கள். வெற்றி நிச்சயம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். சிலருக்கு மனதிற்கு பிடித்த ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிடம் உங்களின் மீதான எண்ணங்கள் மாறுபடும். உடல் தோற்ற பொலிவு மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மகர ராசி என்பவர்களுக்கு அதிபதியே சனின்றதுனால சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ ட்ரை பண்ணால் திருமணம் நடந்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். கும்பராசி என்பர்களே, செயல்பாடுகளில் தனித்திறமையுடன் செயல்பட்டு அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் மேம்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மேன்மை உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் மூலம் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். இந்த விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்பராசி என்பர்கள் விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிசதிசை மேற்கு எண் 2, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்கள் எந்த திருக்கோவிலுக்கு சென்றால் எங்களுக்கு நன்மை என்று கேட்டீர்களே, ஆனால் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்து வர மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரரையும் தரிசனம் செய்து வாருங்கள். மீனராசி என்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத உதவிகளால் மாற்றங்கள் உண்டாகும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளும் கொள்முதலும் அதிகரிக்கும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மீனராசி ஆண் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். பெண் பிள்ளைகளும் ஒரு அதீத அறிவோடு செயல்படுவார்கள்.
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் மீன ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எதை தொட்டாலும் பொன்னாகும், பயப்பட வேண்டாம். இன்னும் 3 இயர்ஸ் மீனராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.